டாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ் அடுத்து எந்த சீரியலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயகி. நாயகி சீரியலில் கொஞ்ச நாளாகவே இந்த அகிலனோட தொலை தாங்கவே முடியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரணியோட பயன்தானே அகிலன், அவன் வந்து என்ன பண்ணுறான்னா போக போக திருக்கூடையும் ஆனந்தி கூடையும் க்ளோஸ் ஆகிடுவான். அதோட அவங்க ஆனந்தி வீட்டுக்கே வந்துட்டு திருவையும் ஆனந்தியும் அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம துரையரசனுக்கும் கலிவர்தனுக்கும் அப்புறம் நம்ம துரையரசனோட ஒய்ஃபுக்கு ஒரு பக்கம் சக்ஸஸாக இருந்தாலும் நம்ம ஆனந்திக்கு ஒரு பக்கம் சந்தேகம் வந்துடும். அதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தியும் திருவும் தான் எப்பயுமே பிரிய மாட்டாங்கல்ல. அவங்க வந்து அடிக்கடி நம்ம யாழ்லையும் சரி அகிலனையும் சரி ஷாப்பிங்லாம் கூட்டி போவாங்க. ஷாப்பிங் அப்புறம் பார்க் இது மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது அவங்க பேசுறதா இருக்கட்டும் அகிலனோட ஆட்டிடியூடா இருக்கட்டும் அப்புறம் ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே அப்படியே டிட்டோவா திருமாதிரியே இருக்கும். அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்னன்னா அடிக்கடி இந்த ட்ரெஸ் எடுக்க போறதுக்கா இருக்கட்டும் அப்புறம் பார்க்ல நிற்கும் போதா இருக்கட்டும் நம்ம திரு எப்படி நிற்கிறாரோ அதே டிட்டோ அதோ ஷேடோ அப்படியே வந்து நம்ம அகிலன் நின்றுட்டே இருப்பான். இதை பார்க்குற ஆனந்திக்கு ஏதோ ஒரு பக்கம் டவுட் இருந்துட்டே இருக்கும். இந்த டவுட் இருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி வந்து கோயிலில் சாமி கும்பிட போவாங்க. அந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு குருஜி என்ன பண்ணிடுவார், ஒரு விஷயம் சொல்லிடுவார், அதாவது நீ வளர்க்குற ஒரு விஷயமே உன்னை அழிக்க போகுது, உன் விரலே உன் கண்ணை குத்த போகுது, ஆக மொத்தம் ஒரு பிரச்சனை ஓகிட்டே இருக்கு, அது உனக்கு தெரியாமலே இருக்கு, அதை நீ வளர்த்து விட்டுட்டே இருக்க, ஸோ எதுக்காக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஆனந்தி குழப்பம் ஆகிட்டே இருக்காங்க. இப்படியெல்லாம் ஆகிட்டே இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிவர்தன் வந்து ஆனந்தி ஃபுட் ப்ராடக்ட் இருக்குல்ல அவங்க ஃபுட் ப்ராடக்ட் கொடுக்குற ஃபார்முலா கொடுக்குற அந்த வெள்ளக்காரங்களை நம்ம கலிவர்தன் விலைக்கு வாங்கிடுவார். ஆக மொத்தம் மறுபடியும் ஆனந்தி கொஞ்சம் கொஞ்சமாக அடி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து அந்த கோயிலில் அந்த குழப்பத்தோடய வெளில வராங்க. அவங்க குழப்பத்தோட வெளில வராங்களா இல்லையா நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம அகிலனும் அவங்க தாத்தாவும் அதாவது துரையரசனும் காரில் போயிட்டு இருக்காங்க. நீ அப்படியே போக வேண்டியதுனா தம்பி அப்படின்னு நம்ம கேட்கலாம், அப்படிலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டிடாரு. டிரைவர் அங்கிள் காரை நிப்பாட்டுங்கன்னு உடனே துரையரசன் கேட்குறாரு என்ன விஷயம் அப்படின்னு. இந்த பாருங்க ஆனந்தியம் அனுக்கிறாங்க அப்படின்றாங்க. இதை பார்க்குற துரையரசனுக்கு ஷாக் ஆகிடுது. உடனே இருங்க நான் அம்மா கூட்டிட்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன் நீங்களும் இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகிலன் காரை விட்டு இறங்கி ஆனந்தியை பார்க்க போயிடுறாங்க. நம்ம ஆனந்தியை பார்த்தா மாட்டிக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துரையரசன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி போயிடுறாரு. இறங்கி போனதுக்கப்புறம் நம்ம அகிலனுக்கு ஏமாற்றம் கிடைச்சிருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஆனந்தியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எங்கள் தாத்தா இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தியை அவங்க தாத்தா பார்க்கலான்னு வந்து பார்த்தா அந்த இடத்துல தாத்தா இருக்க மாட்டார். ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலனை காரில் ஏற்றி விட்டுட்டு இருக்க ஆனந்தி இப்படியே யோசிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க கார் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி அண்ணனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும், அதை நோட் பண்ணிடுவாங்க, அதை வீடியோ எடுத்து வச்சிருவாங்க. இதில் ஒரு குழப்பம் அடைஞ்சிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலன் வந்து உங்கள் வீட்டில் விளாண்டுட்டு இருப்பாங்க. விளாண்டுட்டே இருக்கும்போது கலிவர்தன் வந்தோம்னா கிராண்ட்பா அப்படின்னு சொல்லி கலிவர்தன் கிட்ட போய் அந்த பையன் ஒட்டிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக இருப்பான். உடனே இவர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது அதாவது கலிவர்தனே சொல்லுவார் எனக்கு பிஸ்னஸில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு ஃப்ரெண்டு தான் ராஜ், அவரோட பேரன் தான் அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவம் அப்பா அம்மா இல்லாத பையன், இவங்க அப்பா அம்மா ஒரு ஃப்ளைட் கிராஷில் இறந்துட்டாங்க சொல்லி பொய் என்னென்னமாவோ டெவலப் பண்ணுவார். ஆக மொத்தம் இதையும் திரு ஆனந்தியை நம்பிட்டு இருப்பாங்க. பட் ஆனந்தி அதையும் நம்ப மாட்டாங்க, வந்து தனியாகவே சோகமாக நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ கேட்பாங்க திரு கேட்பாரு என்னாச்சு ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு என்னமோ இந்த அகிலன் விஷயத்தில் நிறையா டவுட்ஸ் இருக்குது அப்படின்வாங்க. என்ன டவுட் அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவன்கிட்ட வந்து நடை உடை பாவனை எல்லாமே உங்கள மாதிரி இருக்குது, அது ஒரு விஷயம் இருந்தாலும் அன்றைக்கி காரில் அனனியான் வேறு எழுதிருந்தது, இப்போ உங்கள் அப்பா வேற கட்டி பிடிச்சி தாத்தா அப்படின்னு சொல்லி குத்தம்லாம் கொடுக்குறான், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை விடுங்க அது போகுது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா அன்றைக்கி ஜவுளி கடையில் போய் ட்ரெஸ் எடுத்தோம்ல உங்களுக்கு அவனுக்கு ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்குது, அவன் எடுக்கிற சட்டையை தான் நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுக்க போகிற பேண்ட்டை தான் அவனை எடுக்கிறான், எனக்கு என்னமோ இது அனனியோட வேலையாக இருக்கும்னு தோணுது அப்படின்றாங்க. ஓ சந்தேகம் வந்துச்சு, அவங்க அப்பா அம்மா ஃப்ளைட் கிரஷில் இறந்துட்டாங்க ஆனந்தி அப்படின்றாங்க. இருந்தாலும் என்னால் நம்ப முடியல திரு அப்படின்னோட சரி சந்தேகம் வந்தால் அதை உடனே தீர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணனா அவரும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து கால் எடுத்து என்னடா அப்படின்னு கேட்குறாரு. டே உன்னோட ரிலேட்டிவ் யாரோ ஜெயிலில் இருக்காங்கன்னு சொன்னால அந்த ஆஃபீஸரா அப்படின்னு, ஆமாம் என் மாமா தாண்டா சொல்கிறா அப்படின்னோட இது மாதிரி இந்த அனனியா அந்த டீட்டெயில் இதெல்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்கிறா அப்படின்னா இன்னொன்று கவலைப்படாத கேட்டு டேரெக்டாக வீட்டுக்கே வரேன் அப்படின்றாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்கு. அப்போ ஆனந்தி போயிட்டு சாரி கேட்குறாங்க யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கிட்ட சாரி கேட்குறாங்க. சாரி கேட்கும்போது இல்லை பரவாயில்ல விட இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சந்தேகம்னு வந்துட்டா அதை எப்பயுமே நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. என்னடாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைடா அனன்யா பிறந்த பொம்பளை பிள்ளை அதுவும் ஜெயிலே செத்து போச்சு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பொய்யை கிரியேட் பண்ணிடுறாங்க. உடனே வந்து ஆனந்தி அப்பாடா பாண்டா நிம்மதியாக இருக்கின்றாங்க. அப்போ பார்த்தா திரும்ப சொல்கிறாரு நீ எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் விட்டு குழப்பறேன் நம்ம வாழ்க்கையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஸோ இப்படியெல்லாம் ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகலா இருக்காங்கல்ல நம்ம கண்மணியோட நாத்தனாரும் செலியனோட தங்கச்சியுமான ஒரு பொண்ணு மேகலா ஆல்ரெடி அவங்களுக்காக அதாவது மேகலாக்காக நம்ம செலியின் கொலை பண்ணுற அளவுக்குலாம் போயிடுவார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம சும்மாவே இருக்காது போல இந்த சீரியலில் இருக்க யாருமே சும்மாவே இருக்க மாட்டாங்க போல ஒரு ஒரு பிரச்சனை எடுத்து போட்டு பாயிண்ட்டுக்குள்ள கொண்டாடுவோம் போல. அது மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா சர்க்குனத்தோட பரம்பரை எதிரி தான் சேது அப்படின்ற ஒரு மனுஷன், அவருக்கு வந்து ஒரு பையன் இருப்பார், அவர் ரொம்ப நேர்மையான மனுஷனாக இருப்பார், அவருக்கும் மேகலாவுக்கும் ஒரு சின்ன லவ் வந்துடும். அந்த லவ் போயிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகலாவை பொண்ணு கேட்டு இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. அந்த இன்னொரு ஃபேமிலிக்கு யார் அட்டாச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தம்பி இருக்கார்ல யார் நம்ம செல்லியனோட தம்பியும் மேகலோட சின்னனு இருப்பார்ல அவர் வந்து அவங்க வீட்டுக்கு ரொம்ப க்ளோஸ். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க மாப்பிள்ள வந்து ஃப்ராடு பொறுக்கி அப்புறம் தண்ணீடிகிறோம் இது மாதிரியான டேக்லாம் வச்சிருப்பாங்க. பட் பணக்கார பையன் அப்படிங்கிறனால அவன் பண்ணுற தப்பு எதுவும் வெளியில் தெரியாமல் இருக்கும். இது தெரிஞ்ச நம்ம மேகலோட சின்னன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கே அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் வட்டி விட்டு தானே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ மேகலாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் உங்களுக்கு ஒரு வட்டி பணம் தரேன் அதை வாங்கி நீங்கள் மூணு வட்டி நாலு வட்டி அஞ்சு வட்டி எத்தனை வட்டி வேணால் விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசிடுவாங்க.
ஓ அப்போ மேகலா கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம பணம் வந்துடும், நம்மளும் பெரிய ஆள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராசம் வந்துடும். அவருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் தங்கச்சி நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கிட்ட சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என் தங்கச்சியை பொண்ணு கேட்டுவாங்க, பட் எங்கள் வீட்டில் என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடாதீங்க அப்படின்வாங்க. சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு கேட்டு வந்துடுவாங்க. பொண்ணு கேட்டு வந்தப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்மணி சுமதி ஆல்ரெடி வான் பண்ணியிருப்பாங்க, நீ லவ் பண்ணுற மேட்டரை வீட்டில் சொல்லிடுனு, இல்லை வேணாம் நான் இன்னொரு நாள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேகலை வந்து சொல்லி சமாளிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி டைமில் தானே அவங்க பொண்ணு கேட்டு வந்துடுவாங்க. அவங்க பொண்ணு கேட்டு வந்தோன்னா நம்ம மேகலாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாது. மேகலா காட்டிலும் கண்மணிக்கு சுமதிக்கு என்ன சொல்கிறோம் சுத்தமாக தெரியாது. காரணம் என்னன்னா, மேகலை லவ் பண்ணுற அவங்களுக்கு தெரியல, ஏன்னா அவங்க ரெண்டு பேர் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. மனசில் ஒரு பையனை வச்சுட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ண என்னென்ன கஷ்டம் வரும்லாம் அவங்களுக்கு தெரியும்ல. ஸோ அவங்களும் அந்த ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருந்தாங்க போல. இப்படி யோசிச்சுட்டே இருந்தவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போய் சொல்லவா அப்படின்றாங்க சுமதி. இல்லை நீங்கள் சொல்ல வேணாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது மாப்பிள்ள வீட்டிலேருந்து வந்துட்டாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம சர்க்குணத்தோட வீட்டுக்கார் வந்து ராங் கொஸ்டின்ஸாக தான் கிராஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி எங்களை பற்றி விசாரிச்சிங்க, எங்கே விசாரிச்சிங்க, உங்கள் பையன் என்ன பண்ணுறாரு, அப்படி இப்படிலாம் சொல்லி விசாரிச்சுட்டே இருக்காங்க. அப்படிலாம் விசாரிச்சுட்டே இருக்கும்போது அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. இப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம சர்க்குணத்தோட ஹஸ்பண்ட் வந்து மாப்பிள்ளைகிட்ட கையை கொடுத்துட்றாரு. கையை கொடுத்துட்டு மாப்பிள்ள நல்லா தம் அடிப்பீங்க போல அப்படின்றாங்க. இல்லை இல்லை அங்கிள் நான் அடிக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட் அடித்தான் அவன் கூட பின்ன பேசிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. இதை கேட்குற சர்க்குணம் யோசிச்சுட்டே இருக்காங்க, இது நல்ல இடமா செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு. பட் அவன் பணக்கார குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பொய் சொல்லவும், சரி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்றாங்க. இதை கேட்குற எல்லாம் ஷாக் ஆகிடுவாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குணத்தோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அதான் மேகலோட அப்பா, அதாவது அவர் அப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதாக இருந்தாலும் பொண்ணுக்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு உடனே சர்க்குணம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதாக இருந்தாலும் பொண்ணுக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகலை போய் கேட்பாங்க, என்னம்மா உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இருக்கா அப்படின்னு. உடனே மேகலாம் அப்படியே குனிஞ்சிட்டே நிற்பாங்க. மேலேருந்து கண்மணி மாடியிலேருந்து இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லு அப்படின்வாங்க. இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லலாமா வேணாமான்னு சொல்லாமல் யோசிச்சுட்டே இருக்கும்போது சுமதியும் ஒரு பங்கு இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் மேகலை எந்த பக்கம் சொல்ல முடியாமல் அம்மாவோட கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்றவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாத்திரளவு அதான் பூ வச்சுட்டு போயிடுவாங்க. ஆக மொத்தம் மேகலாக்க அந்த பையன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த விஷயம் இப்படியே போயிட்டே இருக்கும்போது நம்ம சேதோட பையனை லவ் பண்ணுறாங்களா மேகலா, அது வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சுட்டு டே இது மாதிரி மேகலை பொண்ணு கேட்டு வந்துட்டாங்களா, அதனால தான்டா இப்போ பிரச்சனை, நீ என்னென்னு பேசுகிற அப்படின்றாங்க. இந்த டைம் வந்து அவன் கால் பண்ணிகிட்டே இருக்கான் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகலாவுக்கு வந்து அவங்களை ஒரு கால் பண்ணிட்டே இருக்கான். பட் மேகலால அந்த கால் அட்டன் பண்ண முடியல. கண்மணி சுமதியும் கூப்பிட்டு அவ்வளோ வான் பண்ணுறாங்க, அதான் மனசில் ஒரு பையனை வச்சுட்டு நீ எப்படி இன்னொருத்தையும் கூட வாழ்வு அப்படின்னு. அதுக்கு மேகலா சொல்கிறாங்க, எங்கள் அம்மாவோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு மேலே ஓ இஷ்டம் அப்படின்றாங்க. நம்ம செலியன் கூட அடிக்க போகிறாரு, உனக்கு என்ன தைரியம் தான் மனசில் ஒருத்தனை வச்சுட்டு இன்னொருத்தனை வாழ்வு அப்படின்னு சொல்லி சண்டையெல்லாம் போடுவார். இப்படியே போயிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆளாளுக்கு ஒன்று சொல்லாதீங்க மச்சான், நான் வந்து மேகலா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதான் சேதோட பையன் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். ஃபோன் பண்ணால் நம்ம மேகலாவும் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பேசுவோம், வெயிட் பண்ணுற தேவையெல்லாம் பேசாத, இவ்வளோ நேரம் உங்களுக்காக ஃபோன் அடித்தேன் இப்போ எனக்காக ஃபோன் அடிக்கிறேன் எடுப்பாப்பாருன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபோன் அடிப்பார். இவர் ஃபோன் அடிச்சுட்டு ஃபோனை காதில் வைக்காமல் கையில் வச்சுட்டே இருப்பார். அந்த டைம் செலியன் வந்து என்ன பண்ணிடுவார்னா, நம்ம மேகலா கிட்ட வந்து ஃபோனை பண்ணிட்டு ஃபோன் அட்டன் பண்ணிடுவான். அட்டன் பண்ணோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த பக்கம் சைடில் பேசிட்டு இருப்பாங்க, பொண்ணுங்களே இப்படிதான்டா அப்படி தான் லவ் பண்ணுவாங்க பாதியில் கழட்டிட்டு போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு செலியன் கோபப்பட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சேதோட பையன் பேச ஆரம்பிச்சிடுறாரு, பொண்ணுங்களாம் ஏன்டா அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்க, என் மேகலை அப்படி கிடையாது, நான் மேகலை எவ்வளோ வேணால் நம்புவேன், அவள் எனக்கு கிடைக்கலனாலும் சரி பட் அவளை நான் தப்பாக பேச மாட்டேன் அசிங்கம் படுத்த மாட்டேன், அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சா சரிதான் அப்படின்னுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலியன் வந்து அந்த ஃபோனை கட் பண்ணுறாரு. கட் பண்ணிட்டு மேகலை கிட்ட சொல்லுவார், மேகலா மேகலா நீ ஒரு நல்ல பையனாக லவ் பண்ணுறது, வேணா நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பையன், நீ ஒன்று கவலைப்படாத, என் உயிரை பணைய வச்சாவது இந்த கல்யாணத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்றாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் திருவீட்டில் தான் அடுத்த சீன் ஓப்பன் ஆகுது. அதாவது நம்ம யாழ்னி அப்புறம் அகிலன் அதுக்கப்புறம் அவங்க தாத்தா எல்லாம் வந்து கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்தியோட அப்பா எல்லாம் கண்ணாமூச்சி விளாண்டுட்டே இருக்கும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே அவருக்கு டயர்ட் ஆகிடுது. டயர்ட் ஆனதுக்கப்புறம் வாங்க விளாடும் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் அவர் சொல்லிடுறாரு, எனக்கு டயர்ட் ஆகிடுச்சு இனிமேல் நான் விளாட வரல அப்படின்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே ஆனந்தி வந்து திட்டுறாங்க, ஏன் யாழ் நீ கம்பல் பண்ணுற, அவங்கள தான் உடம்பு சரியில்லைன்றாங்க, அப்புறம் ஏன் கம்பல் பண்ணுறன்றாங்க, நீ தேவையில்லாமல் பேசாதமா, நீ வந்து விளாட மாட்டா அவங்களையும் விளாட விட மாட்டா அப்படின்றாங்க. என்னால் அவங்க விளாட முடியாது அப்படின்னு சொன்னோன்னா வீட்டில் இருக்க எல்லாமே கம்பல் பண்ணுவாங்க, ஏன் அப்படியே பேசுகிற, நீ எப்போ தான் வந்து பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை இல்லை அப்படின்னா, இல்லை நீ விளாண்டே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆனந்தி என்ன பண்ணுவாங்க, நான் விளாட வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவாங்க. ஆக மொத்தம் ஒத்துக்கிட்ட அப்புறம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி கண்ணை கட்டிடுவாங்க. கண்ணை கட்டி கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் தான் அப்படி இப்படின்னு விளாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தா ஒரு ஃபோன் வந்துடும், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து ஃபோன் வச்சிருவாங்க. ஓகே ஓகே இந்த வந்துடுறேன் அப்படின்னா, உடனே திருக்கு பேர் என்னாச்சு அப்படின்னு, பொண்ணு இல்லை குவாலிட்டி செக்கிங்க்காக கால் பண்ணிக்காங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்வாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னா, எல்லாம் திருக்கிட்ட சண்டை போடுவாங்க, இப்போ தான் வந்து பிள்ளைங்களோட விளாட ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ளே அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு. இல்லை மாதிரி குவாலிட்டி செக் இந்த இடத்துல வந்து நம்ம ஆனந்தி போய் இருக்கணும், இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆகிடுன்றாங்க. சரி என்னமோ தொழில் தொழில் வந்துட்டு பிள்ளைங்க நம்ம மறந்துட்டீங்க அப்படின்வாங்க. இது ஒரு ஒரு கருத்து மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயம்லாம் அப்படியே போயிட்டே இருக்குமா, அடுத்து என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, திரு இருக்கார்ல, அவர் தான் ஆனந்தி இதை சொல்லிடுவார்ல, நான் பார்த்துக்கிறேன் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன்றாரு. ஆக மொத்தம் திருவு தான் வந்து யாழ்னிக்கிட்டே அகிலன் கம்பெனி கொடுத்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ அகிலன் வந்து திரு மேல
மேலே ஏறி குதிக்கிறது ஆடுறது அடிக்கிறது இப்படியே பண்ணிட்டு இருக்கிறத பாக்குற கலிவர்தன் வந்து அவரோட சதி திட்டம்லாம் ஞாபகம் வந்துடும், இனிமேல் செத்தடா திரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே இருப்பாரு. இப்படி நினைச்சிட்டே இருக்கும் இந்த அணுந்துறவங்க, அப்பா என்னப்பா பண்றீங்க அப்படின்னு, ஒன்னு இல்லையே நான் என்ன பண்றேன் அப்படின்னுவாங்க, நீங்க எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பீங்க, உங்களுக்கு அவர் ஜீவன் வெயிட் பண்ணதா இல்லையா அப்படின்னுவாங்க, எனக்கா நீ ஏன் சாப்பிடாம இருக்கன்றாங்க, உங்களுக்கா நான் ஏன் சாப்பிடாம இருக்கேன், நான் எல்லாம் சாப்பிட்டுட்டேன், அம்மா இங்க சாப்பிடாம இருக்காங்க போய் சாப்பிடுங்க அப்படிங்கும்போது இங்கிருந்து போவாங்க. நம்ம கலிவர்தன் போயிட்டு கேட்பாரு, பரவாயில்லையே நீ இன்னும் என் மேல ரொம்ப அன்பாவும் பாசமாவும் இருக்கியே, பரவாயில்ல எனக்கா சாப்பிடாமலாம் வெயிட் பண்றேன்றாங்க. பாசமா அப்படின்னு யார் சொன்னது, பாவம் நீங்கள் மட்டும் தனியாக சாப்பிட்டீங்களேங்கிற ஒரு பரிதாபம் தான். இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்களோட வரட்டு கௌரவம் அந்த கெட்ட எண்ணம் கெட்ட புத்தி எல்லாத்தையும் விட்டுடுவாங்க, நீங்கள் வேணாம் வேணாம்னு சொல்கிற அளவு பாசத்தை தரேன் அப்படின்ட்டாங்க. உடனே கலிவர்தன் வந்து கொஞ்சம் சோகப்பட்டு திடீர்னு சிரிக்கிறாரு, என்ன சோகத்தில் சிரிக்கிற அப்படின்னு பார்த்தா, நான் ஒன்றும் பாசத்துக்கா ஏங்குறவன் கிடையாது, உங்கள் எல்லாரையும் எப்படி பழி வாங்குறேன்பாரு, நீங்கள் இப்போ பேசுறதுக்கெல்லாம் பின்னாடி தண்டனை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாரு. இப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம வசந்தி யோசிச்சிட்டே இருப்பாங்க, யோசிக்கிறோட லாஸ்ட் எபிசோட் கட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த எபிசோடில் சர்குணம் வந்து அவங்க தம்பி பாபு மூலமாக அந்த மாப்பிளையை பற்றி விசாரிக்க சொல்லுவாங்க. பாபு போய் உண்மையாகவே அந்த மாப்பிளையை பற்றி விசாரித்து அதை பற்றின உண்மையை சொல்கிறாரா, இல்லை வழக்கம் போல் நம்ம செலியனோட தம்பி இருக்கார்ல அவர் பேச்சை கேட்டுட்டு பொய்யான ரிசல்ட்டை வந்து வீட்டில் சொல்கிறாரான்னு ஒரு பக்கம் இருக்க, நம்ம செலியனோ இல்லை சர்குணத்தோட ஹஸ்பண்டோ இவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் மாப்பிளையோட உண்மையான குணத்தை சொல்லிடுறாங்களா, இல்லை திரு மூலமாக நம்ம சேதுவோட பையனை செலியன் ஏற்றுக்கிறாரா, அந்த பையனை சர்குண குடும்பத்தில் ஏற்றுக்கிறாங்களாங்கிறத வர ஒரு எபிசோட்ஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.